நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ட்ரூ காலர் தான். இந்த ட்ரூ காலரை 100%ல 80% பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது நம்மளோட போனுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா அது யாரோட நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா இதை யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க போன்ல ட்ரூ காலர் ஆப் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்ல ப்ரோ என் போன்லாம் ட்ரூ காலர் இல்ல நான் யூஸ் பண்றதுல அப்படின்னாலுமே ட்ரூ காலர் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதை வந்து எப்படி சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்றது அவரும் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ட்ரூகாலர் இந்த அப்ளிகேஷன் பத்தி கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சிம்பிளா சொல்லிடுறேன். ட்ரூகாலர் அப்படின்றது நம்மளோட மொபைலுக்கு யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா அது யாரோட நம்பர் அப்படின்றத ஆன்லைன்ல டக்குன்னு பாக்குறதுக்காக தான் ட்ரூகாலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்ல அப்படின்னா அந்த நம்பரை காப்பி பண்ணி ட்ரூகாலர்ல போட்டோம் அப்படின்னா அது யாரோட நம்பர் அப்படின்றது பேரு காட்டும். ஸோ இதுக்காக தான் ட்ரூகாலர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரூகாலர்ல ரீசார்ஜ் யூபிஐ பேமெண்ட் அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்காவது யாராவது ட்ரூ காலர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன்னா யார் நம்பர்னே தெரியாது நம்மளுக்கு கால் வந்திருக்கும். அவங்களோட நேம் எந்த ஊரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இந்த டேட்டாலாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மள்கிட்டே டேட்டா எடுத்து நம்மகிட்டே நம்மளுக்கு திருப்பி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்றப்பே நம்மளுக்கு சில பெர்மிஷன் எல்லாம் கேட்கும். ஸோ கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணவா, போட்டோஸ் ஆக்சஸ் பண்ணவா, கேலரி ஆக்சஸ் பண்ணவா, லொகேஷன் ஆக்சஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம டக்கு டக்கு இதே மாதிரி காண்டாக்ட் எடுத்து அவங்களோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு நம்பருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்ல எடுத்து அந்த டேட்டாபேஸ்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்படி தான் இந்த ட்ரூ காலர் வந்து வொர்க் ஆகுது. இதுல என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே இப்ப ட்ரூ காலர் தான் இருக்கு. அது வந்து லட்சக்கணக்கில் இல்ல பல லட்ச கோடி கணக்கில் அவங்ககிட்ட காண்டாக்ட்ஸ் இருக்கு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நம்பர் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட நம்பருக்கு நிறைய ப்ரொமோஷன் மெசேஜஸ், நிறைய அன்வான்ட் கால்ஸ், ஏதாவது லோன் வேணுமான்ற கால்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாத்தையுமே சில கம்பெனிக்கு சேல் பண்ணிடுவாங்க. இப்படிதான் இந்த ட்ரூ காலர் ஆப் வந்து சம்பாதிப்பாங்க. அது போக இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கடைசி அப்டேட் வந்திருக்கும். அந்த அப்டேட் மூலமா உங்களோட யூபிஐ ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இட் மீன் உங்கள்கிட்ட பெர்மிஷனே கேட்காம உங்களோட யூபிஐ அந்த அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூபிஐக்கான மெசேஜ் சென்ட் பண்ணி ஓடிபியை வெரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே யூபிஐ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. இது பல லட்சக்கணக்கான யூசர்ஸ்க்கு நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து நிறைய பேர் ட்விட்டர்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட யூபிஐ ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ யூஸ் பண்ணி ஈஸியாக ஹேக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாக அமௌண்ட் எடுக்க முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எப்படி ஊற்றி முழுகுனாங்க தெரியுமா? ஸோ இது ஒரு பக்கு, இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு, இது ஒரு எரர் தான், சீக்கிரமே சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ப்ரோ வெர்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. எந்த பெர்மிஷனும் கிடையாது, யூபிஐ யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துறோம் அப்படிங்கற மாதிரி சில பேர் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு யூபிஐ மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே சேர்த்து என்னதான் சொன்னாலும் இது ஒரு பக் தான், நாங்க சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஊத்தி முழுகிட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை நடக்கலாம் அப்படிங்கறத அப்பவே சொல்லிட்டேன். நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஈஸியா ஹேக் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனையை ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க. சோ இப்ப ட்ரூ காலர்ட்ட கோடி கணக்கான யூசர்ஸோட யூபிஐ ஐடி இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரூ காலர்ட்ட தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஐடியா கிடையாது. அவங்க சொல்றது இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு சீக்கிரமே அப்டேட் தருவோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். ஏன்னா நம்மளோட டேட்டாவை நம்மகிட்டருந்தே எடுக்கிறாங்க, அது போக இப்போ அந்த யூபிஐ பிரச்சனையும் வந்திருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஸோ ஒரு நம்பர் தெரியணும் அப்படின்னா கால் பண்ணி சிம்பிளாக கேட்டுப்போங்க. அதுக்காக நம்மளோட டேட்டாவை நம்மளே கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கணுமா அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. அது போக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா அப்ளிகேஷனும் அதுதானே சொல்கிறாங்க, மிகப்பெரிய நிறுவனம் வாட்ஸ்அப் அவங்களே ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ ட்ரூ கால்லாம் ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணும். ஸோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டு ரீசனுக்காக, ஒன்று உங்களோட டேட்டா பறிபோகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களோட யூபிஐலேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பேங்க் அக்கௌண்ட்டை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ட்ரூ காலர் யூஸ் பண்ணுற எல்லாருமே உங்களோட யூபிஐ பாஸ்வேர்ட் பின்னை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ எனக்கு அந்த ஆப் வேணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும், என்னோட டேட்டா போனால் போயிட்டு போகுது, என்னோட பேங்க் அக்கௌண்ட் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம், சொல்ல வேண்டியது என் கடமை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கு மீறியும் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரூ காலர் ஆப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க, இதே இஷ்யூ எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக யூபிஐ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்குலாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் நான் ஸ்டார்டிங்னே சொன்ன மாதிரி ட்ரூ காலர் வச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.